Welcome back friends. Welcome to Techvita channel. போன ப்ரோக்ராம்ல கடைசியா நம்ம இந்த இடத்துல முடிச்சோம். இந்த வேலைகளை முடித்த பின் நான் திரும்ப வருவேன் அப்படினு சொல்லி. இதுல வந்து ஒரு क्वेश्चन ஒன்னு டவுட் ஒன்னு கேட்டிருந்தாங்க. நான் நடத்தும்போதே சொல்லி சிம்பிளா முடிச்சிரவும் அப்படி நினைச்சேன். ஆனா அந்த டவுட் கேட்டேனே இது சம்பந்தமா நடத்தி இருக்கானானு சொல்லி என்னோட ஷெட்யூல்ல பார்த்தா அந்த ஒரு பாயிண்ட நான் நடத்தல. சரியா? ஃபர்ஸ்ட் டவுட் என்னங்கறத சொல்லிறேன். இந்த சென்டென்ஸை நான் எடுத்துடுறேன். ரெண்டு சென்டென்ஸ் இருந்தால் குழப்பம். அதனால் சரி இப்படி இருக்கல. இதுக்கு நான் ஆன்சர் என்ன சொல்லியிருக்கேன், ஐ வில் பி பேக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஒர்க். இந்த வேலையை முடித்த பிறகு நான் திரும்ப வருவேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐ வில் பி பேக் ஆஃப்டர் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ராங். ஆன்சர் வந்து ராங். சரியா? ஏன் ராங்? அதுதான் வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுவும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட. ப்ரிபோசிஷனுக்கு பக்கத்தாப்புல, ப்ரிபோசிஷனுக்கு அடுத்து ஒரு நீங்க ஒரு வேர்பு கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சரிங்களா? ஆஃப்டர் ப்ரிபோசிஷன், இஃப் யூ யூஸ் வேர்ப் இட் ஷுட் பி இன் ing format. சரியா? என்னன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா? அதுக்கு உதாரணமே இந்த சென்டென்ஸ் தான். சரியா? பாருங்களேன், இதே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன போட்டோம், ஐ வில் பி பேக் ஆஃப்டர். ஐ வில் பி பேக் ஆஃப்டர்ங்கிறப்ப இது ஒரு ப்ரிபோசிஷன் வார்த்தை. இந்த பேக்குங்கிறதும் ப்ரிபோசிஷன் வார்த்தை. ஆனா அதுக்கு பிற்பாடு ரொம்ப, ஏன்னா இந்த வில் பி பேக்குங்கிறது இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு வேர்பு மாதிரி ஆக்ட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு வேர்பு மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஆனால் இந்த ஆஃப்டருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு ப்ரிபோஷன் வார்த்தைங்கிறது கிளியர் கட்டாக தெரியும். இல்லை பேக்கும் ஆஃப்டர் ரெண்டுமே ப்ரிபோஷன்னா இது ஒரு ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ்னு வச்சுக்கலாம். ரெண்டு ப்ரிபோஷன் சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? இல்லைனா இந்த வித்தின் இன்டூ அந்த மாதிரியான ஒரு ப்ரிபோஷனல் வார்த்தைங்கூட நம்மளாவே ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறமா நான் சொல்ற அந்த வார்த்தை வந்து கம்ப்ளீட்டுங்கிற வார்த்தை. இப்ப இந்த கம்ப்ளீட்டுங்கிற வார்த்தை வந்து நவுனு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நவுனு கிடையாது, அது வந்து வேர்ப். கம்ப்ளீட்னா என்ன? முடித்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது செய்து முடித்தல் அப்படிங்கிறது. ஃபினிஷு கம்ப்ளீட் இதெல்லாம் ஒரே அர்த்தம். ஆனா அதுக்கு முன்னாடி வர நவுனுக்கு தகுந்த மாதிரி அது கம்ப்ளீட் சில நேரத்தில் வரும், ஃபினிஷ் சில நேரத்தில் வரும். ஸோ வெறும் கம்ப்ளீட் நம்ம வந்து வேர்பா போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டோட இந்த ஐஎன்ஜியை சேர்க்கணும். இப்போ ஐஎன்ஜி சேர்க்கும் போது எப்படி ஆயிடுது, கம்ப்ளீட்டிங் த என்னங்க, கம்ப்ளீட்டிங் த திஸ் ஒர்க். இந்த வேலை தானே திஸ் ஒர்க், வேலைகளை திஸ் ஒர்க்ஸ். சரிங்களா? இந்த வேலைகளை முடித்த பிற்பாடு வர்றேன் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்ப்போம். காரில் போயிட்டுருக்கோம், ஃபோன் வருது. சரி இருங்க, நான் அலுவலகத்துக்கு வந்த பிற்பாடு உங்களை அழைக்கிறேன், இல்லை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போ வந்து ஐ வில் கால் யூ, இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், எல்லாம் தான் நான் பின்னாடி நடத்த போகிறேன். ஐ வில் கால் யூ ஆஃப்டர் அரைவிங் அட் ஆஃபீஸ். சரியா? இப்போ இதே வந்து இந்த மாதிரி நம்ம அமைச்சிடக்கூடாது. ஐ வில் கால் யூ ஆஃப்டர் அரைவ் அட் ஆஃபீஸ்ன்னு ஏன் அமைக்கக்கூடாது, இந்த இடத்துல ப்ரிபோஷனல் வார்த்தை இருக்கு. சரிங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் ரைட், திஸ் ஒன் இஸ் ராங். ஹானஸ்டாகவே வந்து நான் நடத்தின ஞாபகத்தில் இருந்தேன், ஆனால் நடத்தல. அதாவது எப்படி சொல்லியிருக்கேன்னா, இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ்வா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னா ஒழிய, டீட்டெயிலாக நான் ஒரு தனி கிளாஸாக நடத்தலை. அதாவது இப்போ ப்ரிபோஷனுக்கு அடுத்த வார்த்தையை. சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி மட்டும் இருக்காது, வேறு மாதிரியும் இருக்கும். வீட்டுக்கு வராங்க, காஃபி குடிச்சிட்டு போக சொல்கிறீங்க, கொண்டு வந்து வச்சாச்சு, பேசிகிட்டே இருக்காரு, குடிக்கல. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி தயவு செய்து குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. வச்சு நான் காஃபின் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் பாட்டுக்கு அதை தப்பாக நினச்சிக்கூட. சரிங்களா? கிளம்பும் தயவு செய்து குடிக்கவும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹாவ் எ ட்ரிங்க். ட்ரிங்க் தானே? ப்ளீஸ் ஹாவ் எ ட்ரிங்க் பிஃபோர் லீவ் கிடையாது, லீவிங்.
ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கு பிஃபோருங்கிற ப்ரிபோஷனல் வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறோம். சரியா, புரியுதா? இன்னும் ஒரே ஒரு இது க்வெஸ்சனில் நான் ஒன்றே ஒன்று கொடுத்துட்றேன், சரிங்களா? ஆ, சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இழு இழுன்னு எழுப்பாங்க வேலைகளை. இப்போ அங்கே இருக்கிற நம்ம சூப்பர்வைசர் வந்து கேட்காம இருக்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்துறீங்க, பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு கேட்குறீங்க. அவன் எவ்வளோ ஸ்லோவாக தாமதமாக வேலை செய்ய தான் நீங்கள் வந்து எதிர்க்க மாட்டியா, கேட்க மாட்டியா, நீ என்ன ஏதுண்டு அப்படின்னு கேட்குறீங்க, சரிங்களா? ஆ, இப்போ எப்படி கேட்குறது? டோன்ட் யூ அப்ஜெக்ட் டு ஒர்க்கிங் லேட். அப்ஜெக்ட்னா அதை எதிர்ப்பது, சரிங்களா? ஏன்னா ஒரே இதாக இருக்கிறதுனால நான் அப்ஜெக்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுருக்கேன். சரி, டோன்ட் யூ ஆஸ்க், அந்த மாதிரிலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா அப்ஜெக்ட்டுங்கிற ஒரு புது வார்த்தை, அப்ஜெக்ஷன் சொல்லுவோம்ல, அப்ஜெக்ட். ஸோ டு ஒர்க்கிங் லேட். ஸோ இந்த இடத்துல ஏன் இது வந்திருக்கு? பிகாஸ் இந்த இடத்துல டூ வந்திருக்கு. நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன் சார் இந்த இடத்துல நீங்கள் வந்து டூ இன்ஃபினிட்டிவ் வேர்ப் வந்து பயன்படுத்தலாமே, சொல்கிறது புரியுதுங்களா? இன்ஃபினிட்டிவ் வேர்புக்கு நான் வந்து டூ டூ ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, டோன்ட் யூ ஆப்ஜெக்ட் டு ஒர்க் லேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்போ அது என்னென்னா நீங்கள் அந்த வேலையை செய்யணும், அப்போ டூ ஒர்க்குன்னு போடலாம். அடுத்தவங்க அந்த வேலையை செய்யும்போது ஒர்க்கிங்னு போடணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த இன்ஃபினிட்டிவ் வேர்புன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லுவேன் தெரியுமா, ஐ லைக் டு கோ, ஐ லைக் டு ஒர்க் அப்படின்னா ஐ லைக் போட்டு டூ ஒர்க்குன்னு போடுவோம். அப்படி தானே சார் இருக்குது? அது கம்ப்ளீட் இன்ஃபினிட்டிவ் வேர்ப். டூ ஒர்க்குங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்ப் அது பேர், சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து டூ ஒர்க்கிங்கிறது அந்த ஐ லைக் டு ஒர்க்குங்கிறது அந்த டூ ஒர்க்கும் வந்து அந்த ஐங்கிற சப்ஜெக்ட் தான் செய்யுது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் டோன்ட் யூங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து வேலை செய்யலை, அடுத்தவங்க வேலை செய்கிறத தான் கேட்குது. அவங்க அடுத்தவங்க தாமதமாக வேலை செய்வதை நீ எதிர்க்கவில்லையா, அதுக்காக தான் அந்த சென்டென்ஸை நான் எடுத்தேன். இதில் வந்து யாருக்கும் குழப்பம் வந்துடக்கூடாது, ஏன்னா மற்ற வார்த்தைகள்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் டூ வந்துச்சுன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டூ பச்சு பக்கத்தில் வெறும் வேர்பை மட்டும் கொண்டு வரலாம், பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்லாம் இல்லாமல் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பே கொண்டு வரலான்ட்டு. ஸோ அந்த இடத்துல யாருக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.